தேவர் ஜெயந்தியில அப்ப 90 கீழே கொட்டினாரு மகன் என்ன மக்களே பாருங்க. இப்ப போன வருஷம் நடந்த தேவர் ஜெயந்தியில முக ஸ்டாலின் அண்ணன் போனாரு, அவரு கும்பிட்டு 90 கொடுத்தாங்க, அத கூட வந்து கீழே கொண்டாந்து கொட்டி விட்டாரு. அது எல்லாருமே தெரியும். இப்ப கூட அந்த வீடியோவை எடுத்தோம்னா காட்டலாம். இப்ப இந்த தடவை மகனை அனுப்பி மகன் என்ன பண்ணப்பல, இங்க பாருங்க, இதே வந்து இந்நேரம் ஒரு ரம்ஜானுக்கு போயிருந்தா நோன்பு கும்பிட்டு வாழ்த்து சொல்லி கஞ்சி குடிப்பாங்க, எச்சு பிரியாணி சாப்பிட்டு வருவாங்க ரைட்டு. இதே ஒரு கிறிஸ்மஸுக்கு போயிருந்திருந்தா இந்நேரம் வந்து வாழ்த்து சொல்லி கேக்கு வெட்டி, அது அங்க உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, யாரு அது சொல்லக்கூடாது, அங்க உள்ள பெண்மணிகளுக்கு மக்களுக்கு கொடுப்பாங்க, மக்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் இது பண்ணும்போது உனக்கே வந்து போக இஷ்டம் இல்லைன்னா பேசாம நின்னுக்க வேண்டியதானே. உங்களையில யாரு அந்த இடத்துக்கு, நீங்கெல்லாம் போய் காலை வச்சா கூட அதெல்லாம் இருக்கிற புனிதம் கூட புனிதம் கெட்டு போயிரு. திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போனீங்க, புனிதத்தை கெடுத்தீங்க, இப்ப கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிட்டீங்க, அப்புறமேல எல்லாம் போனீங்க, அங்கெல்லாம் வந்து இது பண்ணி விட்டீங்க, எதை நீங்க வாழ வச்சிருக்கிறீங்க, அப்புறமேல எல்லாம் இது நாள் வரைக்கும் என்னத்த வாழ வச்சீங்க, 40-50 ஆண்டு காலமா உங்க குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தது. இது வந்து இல்லைன்னு உன்னால மறுக்க முடியாது. ஏதாச்சும் வந்து நீங்க சிறுபான்மைக்கே இருக்கட்டும், பெரிய இதா இருக்கு எம்பிசிக்கே இருக்கட்டும், ஏதாச்சும் பண்ணிருக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் சொன்னோம்னா அடுக்கடுக்க நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. அதையெல்லாம் இன்னும் ஒண்ணு எதுவும் வந்து உங்களால செய்ய முடியல, அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இது பண்ண, சரியப்பா உனக்கு வந்து இந்துக்கள்னுடைய இதே பிடிக்காது, நீங்க இந்துக்கள்னுடைய இது இல்லை, நீங்க வந்து திராவிடம் தான், சரி உன் திராவிட மாடலாவது அங்க ஏதாச்சும் ஒரு இது பண்ணலாம்ல, ஏன் உனக்கு திராணி இல்லையா, தெம்பு இல்லையா, ஏன் உடம்புல இல்ல நல்ல ரத்தம் தானே ஓடுது, இல்ல கட்டுறத ஏதாச்சும் ஓடுதா, இல்லை போய் புடுங்கி மாத்திக்கிட்டு வா, அப்படிதான் பண்ணுனு. அப்ப நீலாம் வந்து என்னையா ஆளு, உன்னையில எதையா பண்றது, அப்ப நாங்க வந்து முட்டாள் பயலுங்களா, இதுக்குனால வந்து ஒரு 4 பேர் உங்ககிட்ட வாங்கி தின்னுகிட்டு இருக்கிற பையன், அதை அந்த மாசம் மாசம் கண்டா கிராமத்துல இருந்து மாவட்டத்துல இருந்து எல்லாம் வந்து ஒரு 1000 1000, தீபாவளிக்கு 1000, பொங்கலுக்கு 1000, அப்புறம் இடையில ஏதாச்சுன்னா போய் தலையை சொரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க மேல இருந்து சொல்லி சரி ஏதாச்சும் ஒரு லைன்ல வழி பண்ணி விடு, அப்புறம் அந்த இதை இந்த இதில் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆளுங்களா இருந்தா போய் உங்களுக்கு இன்னைக்கு அதெல்லாம் பெருமை தட்டிக்க மார்பு தட்டிக்க. வரக்கூடிய மனுஷனுங்க வந்திருக்குன்னு செய்யக்கூடிய வேலையெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன், இன்னும் பயங்கரமா இருந்திருக்கேன், என்ன ஆனா இதுதான் கலிகாலம் ஆயிடுச்சே, என்னத்த சொல்லி எதுக்கு ஆகுது அவரு.